குருவின் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடன் சிஷ்யன் வருத்தப்பட்டான் குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து வா என்று சிஷ்யனிடம் குரு சொன்னார் பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான் ஆனால் அவனால் ஒன்றை கூட பிடிக்க முடியவில்லை வா நம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின மேலும் பட்டாம்பூச்சிகள் அவர்கள் கையிலேயே வந்து அமர்ந்தன குரு சிரித்து கொண்டே சொன்னார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும்போது போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும்